வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமா கிராவிட்டி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க த கிரிக்கெட்டர் டியர் ஃபாதர் படத்துக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த கிரிக்கெட்டர் மைடியர் ஃபாதர் டூ தௌசண்ட் நைன்டீனில் தெலுங்கில் ஜெர்சிங்கிற பேரில் ஆன ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்துக்காக கிரிக்கெட்டை விட்ட படத்தோட ஹீரோ தன்னோட பையன் கேட்ட ஜெர்சி வாங்கி தரது கூட காசு இல்லாமல் சுற்றிகிட்டு இருக்காரு மறுபடியும் பத்து வருஷம் கழித்து தன்னோட பையனோட ஆசைக்காக கிரிக்கெட் குள்ளே போகிறாரு இதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் அவர் என்ன சாதிக்கணும்னு நினச்சாரோ பத்து வருஷம் கழித்து மறுபடியும் அதை சாதிச்சாரா இல்லையா இல்லாட்டி எந்த காரணத்துக்காக உண்மையாலேயும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டை விட்டார் இறுதியில் படத்தோட ஹீரோக்கு என்னதான் ஆகுது இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா திரைக்கதை தான் எமோஷ்னலாகவும் மோட்டிவேட்டாகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் படத்தை கொண்டு போகிறாங்க அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் போகிற இடமெல்லாமே படத்தில் ரொம்பவே எமோஷ்னலாகவும் டச்சிங்காகவும் இருக்கும் படம் ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க படத்தில் வர சின்ன சின்ன காமெடியெலாம் கூட நல்லா இருந்துச்சு படத்தோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு படத்துக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அட்டகாசமாக போட்டிருக்காங்க படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டருமே அவங்கவங்க பர்ஃபார்மென்ஸை ரொம்பவே நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க படத்தில் ஹீரோ கேரக்டரில் நடிச்சிருந்த நானி ஒரு சூப்பரான எமோஷ்னலான ஆக்டிங் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் சர்தா ஸ்ரீநாத் சத்யராஜ் அதுக்கப்புறம் ஹீரோக்கு பையனாக நடிச்சிருந்த ஒரு சின்ன பையன் கேரக்டர் எல்லாருமே அவங்க அவங்க பர்ஃபாமன்ஸை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம் படத்தோட செகண்ட் ஆஃப் வர ஒரு சின்ன ஸ்லோனஸ் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பாடல்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு மற்றபடி இந்த படத்தில் எந்த விதமான நெகட்டிவ்ஸுமே கிடையாது இப்போது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எமோஷ்னல் மூவி நிச்சயமாக பாருங்கள் படம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு மஸ்ட்டு வாட்சான ஒரு படம் கூட நான் சொல்லுவேன் நிச்சயமாக பாருங்கள் படத்தில் பெரிய அளவில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது அதனால் ஃபேமிலியோட பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்